Hello friends, welcome, welcome back to our channel Bhuvanapandi Lifestyle. பாண்டிச்சேரி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புதுச்சேரிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் டு புதுச்சேரி. யே! பாண்டிச்சேரி வந்தாச்சு. பாண்டிச்சேரி பார்க்கணும் பா. பாண்டிச்சேரி பாத்தீங்களா? பாண்டிச்சேரி பார்க்கணும் நினைச்சிட்டு இருந்தோம். மாமா இவ்வளவு பாரு, மாமா இவ்வளவு பாருங்களே, ஆடுறாங்க கடந்து. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஏரியாக்குள்ள வந்தாச்சு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து வைப்போம்ல, அந்த ஸ்ட்ரீட்குள்ளதான் வந்திருக்கோம். அவ்வளோ டெக்கரேட்டிவ் திங்ஸ் இருந்துச்சு. அண்ட் அந்த உள்ளன் த்ரெட்ல பண்ணுறது ப்ளஸ் பிளாஸ்டிக் ஐட்டம் நிறைய, இந்த லைட்லாம் வந்து செட் பண்ணும்போது கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வந்து செட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்வி குட்டி வந்து ஏதாவது கேட்டுருவாலும் பயந்துட்டே இருந்தோம், பட் பாப்பா வந்து எதுவுமே கேட்கவே இல்லை, அழகாக வந்து ரசிச்சுட்டே வந்தா. ஏன்னா அவளுக்கு ஏற்ற விளையாட்டு ஜாமான் இங்கே எதுவுமே இல்லை இல்லை, அதனால மேடம் வந்து எதுவுமே கேட்கல. அண்ட் இந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். ஜஸ்வி குட்டி உங்கள் அப்பாவும் போகிறாங்க பாருங்க. நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பாடு வந்து சாப்பிட போகிறோம். பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் போவோம். இங்கே பாருங்க பார்க் இருக்கு. ஜஸ்வி குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய அவளுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு. சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்காக லொக்கேஷன் வந்து தேடிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே வந்து வீட்லேயே வந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்து அழகாக தண்ணி கேன்லாம் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. டூரிஸ்ட் வந்தவங்க எல்லாருமே ஃப்ரூட்டி ஜூஸ் எல்லாமே வந்து தண்ணிலாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்டு பார்க்குள்ள என்ட்ரி வந்து ஃப்ரீ தான், ஸோ அதெல்லாம் ஃப்ரீயாக சாப்பிட்டு போகிறாங்க. எங்கள் மாமா வந்து உட்காந்து சாப்பிடல மாமான்றேன், அவர் புல் தரையாக பார்த்து தான் உட்காருவாரான் கீழே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன பாப்பா இங்கே பாருங்க வந்தோன்னு சாப்பாடு சொல்லு. நல்லா சாப்பாடு நிஜமாவே இல்ல மாமா, நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம். சூப்பராக எங்கே போகிறீங்க? சாப்பிட்டு முடிச்சுட்டு மேடம் பட்டக்ஸ் எப்படி ஆடுறாங்க பாருங்க, மோர் எடுக்கவே இல்லை. எங்கள் மாமாவை பாருங்களேன், என்னென்ன வேலை பார்க்குறாங்க, மோர் எடுத்து குடிச்சியா, எங்களை வச்சு தொல்லையாக இருக்காங்க. அதனால் ஜெஷி குடி பாருங்க, ஊஞ்சல் அங்கே இருக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டா. இங்கே நிறையா பேர் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இவன் மொட்டை வெயில் என்னால் போக முடியல. ஏய் டாக பார்த்து பயப்படுறாடா, அடிக்க போக போறோம்டா. கடிக்காது சாமி, நீ போ சாமி. வெயில் இல்ல, நிழல்ல போய் பாப்பா பிள்ளைங்க விளையாட வேணும். குழந்தைங்க விளையாடு போ. இது மாதிரி எல்லாம் மெட்ராஸ்ல எங்க மாமா இருக்கு, நான் தேனி காணாம மாமா. இங்க பாரு எவ்வளவு இருக்கு பாருங்க. ஜஸ்வி போயா, நீ பாத்து மாமா. ஜஸ்வி இது மேலதான் ஏறு ஏறு, அம்மா இருக்க ஏறு. லட்டு எங்கிட்டு போற? அப்ப அது மேல ஏறு. ஏ வா,
மறுபடியும் ஓடு. குழந்தைங்க விளையாட தான் ரொம்ப ஆசை. மாமா அங்க என்ன பண்ற? நிழல விழுந்துட்டு ஜஸ்வி இங்கிட்டு ஜஸ்வி லட்டு எப்படி நல்லா இருக்கா? என்ன வாட்டிப்போ அவன் பாரு ஓர் ரைஸ் இப்ப வேணாம் படா. மாமா இங்கிட்டு வா, லட்சுமி இங்கிட்டு வா வா ஆ வா. எனக்கு சரக்கி வா வாங்க, பயப்படாத வா. ஏ லாஸ்ட் சரியா? ஆக்சுவலா அந்த பார்க்ல வந்து நிறைய இருக்கு. இது என்ன பார்க்னு ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னும் பார்க்கவே இல்லை, அது பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. விளையாடுறது கேம் நிறைய இருக்கு, பட் இதெல்லாமே வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பார்க்ல இருக்கா? இல்லாத ஏதாவது ஒரு கேம் இருந்தா மட்டும் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டி வந்தேன். சீசா அந்த ஊஞ்சல் எல்லாமே இருக்குங்க. எவ்வளவு நேரம்? 4 மணி நேரமா? 4 மணி 150 கிலோமீட்டர் தான். 3 மணி நேரம் போயிடலாமா? 1.5 மணி நேரம் தான். அப்புறம் என்ன? நீ போய் விளையாட்டு பாப்பா. ஜஸ்வி என்ன பண்ற? ஏறு ஏறு. மேடம் வந்து அடுத்த லைன் வந்து ஏறிட்டாங்க. ஒரு லைன் முடிச்சு டயர்டா இருக்கு. இப்ப சாப்பிட்டு வந்தனால இப்ப சாப்பிட்டு வந்தோமா, ரொம்ப டயர்டா இருக்கு. மேடம் ஒரு ரவுண்ட் முடிச்சு ரெண்டா ரவுண்ட் ஏறி அடுத்தது என்ன விளையாடலன்னு பாத்துட்டு ஊஞ்சலுக்கா வெயிட் பண்றா. ஊஞ்சல் நம்ம பார்க்கல இருக்கா, அதனால இப்ப அடுத்து வேற இடத்துக்கு போறோம். என்னம்மா ஏய் பாத்து மாமா, ஐயோ எனக்கே தடுமாறு. நானே இறங்குறியா ஏறியா? ஏறியா? அடே புதுச்சேரி லேண்ட்மார்க்கா? அடையாள சின்னம். இங்க வந்து ஆர்ச் போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி வந்து எல்லா பக்கமும் போட்டிருக்காங்க. நைட்ல வந்து பாரு 4 கேட். நைட் வந்து நல்லா வந்து லைட் எரியும். ஆமா சொன்னாரு. இங்கேயும் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. இந்த வரையும் மாமா இங்கேயும் லைட் போட்டிருக்காங்க. லட்டு என்ன பண்ற? லட்டு தத்தக்கா பத்தக்கா நடந்து வருது. டயர்ட் ஆயிட்டாங்க மேடம். ஸ்லிப்பர் மேடத்துக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆமா அது மாதிரி இங்கே இருக்குமா? ஓ எல்லாம் வந்து குடியரசு தினால நல்லா செம்மையா பண்ணியிருக்காங்க. இது என்னது? இதுதான் பீச் ரோடாங்க. காய் சாதா தலையா அசோக சின்னம். ஆ ஆமா
செம்மையா இருக்குங்க பாண்டிச்சேரி பீச்சு. பரவாயில்ல, மெரினா பீச்சுக்கும் நடக்கணும். இது எவ்வளவு பெட்டர், பக்கத்துல இருக்கு. வாவ், மாமா கீழே குளிக்கலாமா? இல்ல வாட்டருக்கு என்ன இருக்கு, இல்ல என்ன இருக்கு வேற? இப்ப பதிலா மெரினா பீச்சுக்கு வந்திருக்கமா? இது மெரினா பீச் இல்ல, பாண்டிச்சேரி பீச். என்ன சாமி? குளிப்போ. இங்க வேற, இப்ப நாங்க குளிப்போ. நீங்களும் வந்தா நீங்களும் பெல் பட்டனா கிளிக் பண்ணுங்களா. மாமா என்ன சொல்ற பாத்தியா? ஃபியூச்சர் யூடியூபர் மேடம். ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன அழகா போட இருக்கலாம் காய்ச்சல் சொல்லையா, பட் இப்ப இன்னைக்கு வந்து இந்த பிளாக் வந்து ஏத்தனால ஃப்ரெண்ட்ஸ்ல இன்னும் வீடியோ எடுக்க முடியல. சீன் பார்ட்டி, கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டியா? சரி சரி பாப்பா, உன் கூலிங் கிளாஸ் எங்கடியே? ரெட்டு குட்டி என்ன பண்றீங்க, கோயில் கட்டுறீங்களா? மண்ணிங்க சூப்பரா இருக்கு, மெயினா விட அல்டிமேட்டா இருக்கு. என்னடா சாமி, மெயினா பீச்சோட அந்த பீச்சு ஃபுல்லா தண்ணியா இருக்கான். இது நடந்தே வர முடியலங்க, அந்த கல்லு மேல ஏறி எப்படி வரதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா வா விளையாடலாம், அப்பா விளையாடுறாரு பாருங்கப்பா. ஜஸ்வி அங்க போறோம். வா, ஜில்லுன்னு இருக்குடா தண்ணி. தலைமை செயலகமா? தலைமை செய்யறது அது வந்து இந்த விழிமொழி வசத்தில் அங்கேயே வந்து பெண்ணே பெண்ணே அந்த பாட்டு எடுத்தாங்கல்ல, அந்த எல்லோ கூட வச்சுருக்கேன். ஓ, அது எங்கேயும் இருந்தாங்க. இந்த சூர்யாவும் தங்க நான் அயன் படம் விழிமூடி யோசித்தால் அந்த பாட்டு செம்மையா இருக்கு நிச்சயமாவே. ஆனா பாண்டிச்சேரி பீச் பாபு, ஜஸ்வி தூக்கி வச்சு எடுக்கிறேன். ஏய், உன் கோயில் எல்லாம் போச்சு. தோடு வந்து மிஸ் ஆயிடுச்சு கார்லயே. கப்பல் பாருங்க, மேடம் பாருங்க நல்லா விளையாடுறாங்க. வந்து அலா 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 ரோட போது அடி அடி அடிச்சுட்டு போ, அடிச்சுட்டு போ. பெரிய அலை ஒண்ணு வருதே, அடிக்க போது. போனா இப்ப வந்து யோகா பண்ணிக்கிட்டு இருக்கா. இது என்ன யோகா பண்ணா? இங்க போய் பத்மாசனம். ஏண்டி யோகா அசிங்கப்படுத்துற பத்மாசனம் சொல்லி? இங்க பாருங்க, யாரு பார்த்த பிள்ளையோ பாவம் இப்படி விளாண்டுட்டு இருக்கு. எத்தனை மணிக்கு யோகா பண்றதுக்கு டைம் இருக்கு? இங்க பாரு, யார் பார்த்த பிள்ளையோ இப்படி தனியா வந்து மண்ணில் விளாண்டுட்டு இருக்கு. பாப்பா யார் நீங்க? எழுதிருக்காரு என்ன எழுதிக்கணும்?
அல்ல அந்த அளவுக்கு போஸ் வரல போஸ் வரல இது வந்துடும் சொல்லுங்க போனா நீங்க உங்க எழுத்து அழிஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு பாருங்க நண்டு பிடிக்கிறா ஜஸ்வி அண்ட் ஜஸ்வி நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லா மண்ணில் விளையாண்டு பொறுமையாக அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணான் இப்போ வந்து மண்ணில் விளையாண்டதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தண்ணிக்குள்ளே விளையாட வந்துட்டாங்க ஃபைனலாக பீச்லேருந்து வந்தாச்சு வந்துட்டு அந்த பாருங்க அந்த எல்லோ பில்டிங் மாமா சொன்னார்ல வெளி மூடி யோசித்தால் அன்பே அன்பே பாட்டு எடுத்தாங்கல்ல அந்த எடுத்தது இது என்ன இடமாமா ஜஸ்வி விளையாட்ட மகா ஏதாவது வாங்கணும் சொல்லிட்டு இருக்கா நல்லா பாண்டிச்சேரியில வந்து பீச் எல்லாம் பார்த்துட்டு விளையாண்டுட்டு ஜஸ்வி குட்டி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் வேற பண்ணிட்டாங்க இப்ப நாங்க வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கோம் எங்க ஊருக்கு அப்படி கேக்குறா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ஜாய்மெண்டான பிளாக் இருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன் ஜஸ்வி அன்டில் தென் டே டேக் கேர் பை 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 பிளைன் கீஸ் கொடுக்குறியா